தமிழெக்கோஸ் நேயர்களுக்கு வணக்கம். செல்லம் எங்க வீட்டு செல்லம் நிகழ்ச்சியில போன வாரம் நாம பார்த்தது திருநெல்வேலியில உள்ள தென்னிந்தியாவுடைய மிகப்பெரிய ஆழ்கடல் மீன்களுடைய விற்பனையகத்தை தான். எவ்வளோ வெரைட்டி மீன்கள் இருக்குன்னு பார்த்தோம். இந்த வாரம் என்ன பார்க்க போறோம் தெரியுமா? மீன்கள் மட்டும் இல்ல, பிற உயிரினங்கள், மீன்கள் பராமரிப்புல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த மீன்களை எப்படி பேக் பண்ணி வெளியூருக்கு அனுப்புறாங்க, மீன்கள் பத்தி இன்னும் அரிய பல தகவல்களை நாம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போலாம் ஃபின்ஸ் அண்ட் டெய்ல்ஸ் ஆழ்கடல் மீன்கள் விற்பனையகத்துக்குள்ள. உங்களுக்கு அது சாப்பிடுவோம். ஆக்சுவலா ஸ்பேஸ் போறவங்களும் அதை சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த லெட்யூஸ் லீஃப் ஷீட் ஆல்கே. அது ஆமா, இது என்ன ஃபிஷ், அது மோரி சைடு. பின்னாடி இருக்கிறது வந்து லைன்ட் பட்டர்ஃபிளைன்னு சொல்லுவாங்க. லைன்ட் பட்டர், ஆமா ஆமா ஆமா. இது எல்லாமே நேத்து கடல்ல இருந்து வந்தது, குவாரண்டைன்ல கிடக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா இது வந்து செவரான் ஃபிஷ், செவரான் பட்டர்ஃபிளைன்னு சொல்லுவாங்க. இது வந்து மிலான் பட்டர்ஃபிளை, இது எயிட் மேன் பட்டர்ஃபிளை. தென் இது பாத்தீங்கன்னா விம்பிள் ஏஞ்சல், பிம்பிள் பட்டர்ஃபிளை சொல்லுவோம், பேனர் ஃபிஷ் சொல்லுவோம். இது பேனர் ஃபிஷ். தென் இது வந்து ப்ளூ பிளாச் எல்லோ பட்டர்ஃபிளை. அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பட்டர்ஃபிளைஸ் எங்கிட்ட ரெகுலராகவே வரும். இதுல பாத்தீங்கன்னா இந்த இருக்கு, இது 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 வந்து லைன்டு பட்டர்ஃபிளை, கோடு கோடா லைன் இருக்கும். ஆமா, பிடிக்கும் போது பாத்து பிடிங்க. இதுல வந்து என்னன்னா, இல்ல இல்ல அப்படி இல்ல, இந்த முள்ளு இருக்குல்ல பயங்கர ஷார்ப்பா இருக்கும் பட்டர்ஃபிளை பொறுத்த மட்டும். சோ இதே இதுல இந்த இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ரெட்டைல் பட்டர்ஃபிளை சொன்னா ஆல்ரெடி. இது வந்து உங்களுக்கு த்ரெட் ஃபின் பட்டர்ஃபிளைன்னு சொல்லுவாங்க, த்ரெட் ஃபின் பட்டர்ஃபிளை. தென் ரெட்டைல உங்களுக்கு காமிக்கிறேன், அந்த பெருசு காமிச்சிங்கல்ல அந்த டேங்க்ல, அதோட குட்டி இது ரெட்டைல் பட்டர்ஃபிளைன்னு சொல்லுவாங்க, இல்ல பாகிஸ்தான் பட்டர்ஃபிளைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பட்டர்ஃபிளைஸ் ஃபுல்லாம நேற்று வந்துருக்கு, இதை வந்து நாங்கள் குவாரண்டைன் பண்ணியிருக்கோம். நாளைக்கு இந்த தொட்டில இது தொட்டில மண்ணு போடுறீங்க, நைட்டு நீங்க இதே இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு மீன் கூட உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, எல்லாம் மண்ணுக்குள்ளே போயிருக்கு. மண்ணுக்குள்ளே போயிருக்கு, மண்ணுக்குள்ளே போயிருக்கு. ஸோ இதுல வந்து என்னெல்லாம் போடுறோம்னா ராஸ் வெரைட்டின்னு சொல்லுவாங்க, ராஸ். ஸோ இது பாத்தீங்கன்னா டஸ்கி ராஸ், அந்த பிளாக் கலர்ல போடல. இது வந்து கோபி வெரைட்டிஸ் சொல்லுவாங்க, சாண்ட் டெக்கரேட்டட் கோபி. அதுல பின்னாடி ஒயிட் கலர்ல இருக்கிறது வந்து மில்கி ஒயிட் கோபி. ஸோ இந்த மீன் பேர் பாத்தீங்கன்னா டியூப் லிப் ராஸ், இது ஆர்னைட் லெப்பர்ட் ராஸ். இது ஒரு டாம்ஷல் சும்மா போட்டிருக்கோம், அது வந்து செக்கர் போர்டு ராஸ். அந்த எல்லோ கலர் ஃபின் இருக்கலாம், டெய்ல் டெய்ல் இருக்கா, அது வந்து செக்கர் போர்டு ராஸ். இது வந்து லைன்ட் ராஸ், அந்த மேல கோடு கூட இருக்கா அது. தென் இது வந்து டயானா ஹாக். ஸோ இந்த மாதிரி மண்ணை மெயின்டைன் பண்ண, அதாவது இப்போ ஒரு தொட்டி வீடுகளுக்கு போடுறோம்னா எல்லாத்தையும் எல்லாமே மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ கம்பைன் டுகெதர் போடக்கூடிய ஃபிஷஸ்லாம் இதெல்லாம் ஃபிஷஸ்லாம் ஓரளவு கடல் எத்தனை அடிக்கு ஆழத்தில் இருக்கு, இது வந்து கடல் கரையில இருந்து நீங்க 100 அடி இல்ல 200 அடி ஆழம் போனாலும் இது இருக்கும். வாய்ப்புக்கு கீழ் வழியா மண்ணு வெளில வருது, மண்ணை வாயில போடுது, மண்ணு இருக்கிற உணவை மட்டும் குறிச்சிட்டு வாய்ப்பு வெளி வழியா அந்த மண்ணு கீழே விழுது. அந்த குட்டி ஒயிட் ஃபிஷ்ல பாருங்க, அழகா அந்த மண்ணு வெளில விடுறது தெரியுது, வாய்ப்பு வழியா வெளியில விடுறது அழகா தெரியுது.
மண் விழுது பார்த்தீங்களா, அதோடைய வாய்ப்பகுதி கீழ் வழியா அந்த மண் கீழே விழுது பார்த்தீங்களா, நல்லா தெரியுது பாருங்க, அந்த மண்ணு கீழே விடுறது அழகா தெரியுது. ஸோ அது வந்து உணவோடு நம்ம மண்ணையும் சாப்பிட்டு உணவு எடுத்து மண்ணை கீழே தெரியுது. இது ஒரு டைப் ஆஃப் இது நேற்று வந்த மீன் குவாரண்டைன்ல இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா இது வந்து செல்ஃபின் டேங்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபிஷ் பேர் வந்து செல்ஃபின் டேங்க். இது இது வந்து ஒரு டேங்க் இனத்தை சேர்ந்தது. இது நல்லா இருக்கும், அதாவது தொட்டில போடுற போது ரொம்ப அழகா இருக்குது. இது வந்து எல்லாமே ஜுவினைல். ஜுவினைல் அப்படின்னா குட்டி, இன்னும் அடல்ட்லாம் இன்னைக்கு வருது. ஸோ குவாரண்டைனுக்கு நீங்க தனி ஸ்பேஸே உருவாக்கி வச்சிருக்கீங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த இருக்கலாம் அடிபட்டு வந்திருக்கா, இந்த அடிகள் எல்லாத்தையும் கியூர் பண்றதுக்கு தான் இந்த குவாரண்டைனிங் மெத்தட் இருக்கும். ஸோ சின்ன சின்ன அடிகள் அந்த இருக்கலாம் அடிபட்டு வந்திருக்கா. ஸோ இந்த அடி எல்லாத்தையும் கியூர் பண்ணி ஒரு 2-3 days கியூர் ஆன உடனே மெயின் டேங்க்கு மேலே ஏறும். இது பாத்தீங்கன்னா அனிமோன். இது ஆக்சுவலா கார்பட் அனிமோன். இது ஒரு உயிரினம், உயிரோட இருக்கு. ஆமா, நீங்க நிறைய படத்துல பாத்துருக்கீங்க, க்ரௌன் ஃபிஷ் வந்து உள்ள உட்காந்து அந்த இனமே இது. இது பேர் கார்பட் அனிமோன் சொல்லுவோம். அந்த கார்பட் அனிமோன் பாத்தீங்கன்னா இது அப்படி இதாகுது, ஸ்பிட் ஆகுது, அதுல இருந்து இன்னொரு அனிமோன் உருவாகுது. ஓகே, இது என்ன பர்பஸ்க்காக? இது வந்து அழகுதான், எல்லாமே அழகு பர்பஸ்க்காக தான். ஆனா என்னன்னா இதை வந்து க்ளவுன் ஃபிஷ் இருந்தா மட்டும்தான் போட முடியும். வேற எந்த மீனை போட்டீங்கனாலும் பிடிச்சி சாப்பிடும். ஆமா, இதோட வாய் பாத்தீங்கன்னா அந்த இருக்கு, நடுவில் இருக்கதான் வாய்ப்பகுதி. இதோட வாய்ப்பகுதி இதுல கலர்ஃபுல்லா வரும். இது வந்து பச்சை கலர் நம்மகிட்ட இருக்கு. இப்போ சீசன் வந்து கம்மிங்கிறதுனால கிரீன் கலர் இருக்கு. பார்த்தோன்னா ஒரு பஞ்சு சுருக்கி போட்ட மாதிரி. ஆமா, நல்லா தெரியுது. இங்க பாருங்க நல்லா விரிஞ்சு படுத்து கிடக்குது. நல்லா விரியும் இல்லையா? ஆமா கண்டிப்பா. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட கலர்ல வரும். ஓகே ஓகே, ப்ளூ பியூர் ப்ளூ கலர், இந்த பால்தப்பா கலர்ல வரும், ப்ளூ கலர்ல வரும், எல்லோ கலர்ல வரும், ரெட் கலர்ல வரும். ஓகே, ஸோ இப்போ சீசன் ஆடி மாசம் காத்துங்கிறதுனால சீசன்ல ஃபிஷஸ் இல்ல. ஓகே, இது வந்து ஃப்ராக் ஃபிஷ். ஃப்ராக் ஃபிஷ் தவளை மீன் சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து மண்ணுக்குள்ளே எடுக்கக்கூடிய ஒரு ஃபிஷ் தான். பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட். ஆமா, அது கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய மீன் தான். இது மண்ணுக்குள்ள இருக்கும். என்ன பண்ணும்னா மீனை வேட்டையாடுறது எப்படி வேட்டையாடுறோம், நாட்டுல இருந்து ஒரு சின்ன புழு மாதிரி வெளியே நீட்டிதான். அப்ப மீன் புழு நினைச்சு வரும்போது டக்குன்னு பிடிச்சி சாப்பிடுறது. எல்லோ ஃப்ராக் ஃபிஷ் இதுக்கு பேரு. இது எல்லாம் பாத்தீங்கன்னா டேங்க் வெரைட்டிஸ் சொல்லுவாங்க, எல்லோ ஃபின் டேங்க் எல்லாமே. இப்ப நம்ம பார்த்தோமே ஸ்ட்ரெஸ் ஆகி பிளாக் கலர்ல மாறுது. கலர் வந்து ஆக்சுவல் கலர் வந்து இந்த சைடு கலர்ல இருக்கும். நம்மளை பார்த்தோம்னா பிளாக் கலர்ல ஸ்ட்ரெஸ் ஆகுது. பண்ண போறாங்க பயத்துல ஹியூமன்ஸ் பார்த்தோம்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ்லயே இருக்கு. ஆமா, ஏன்னா இது மீன் வந்து 2 days ஆகுது குவாரண்டைன் ஆகி. நேற்று குவாரண்டைன் இன்னைக்கு இறங்கி இருக்கா. அப்ப அதுக்கு இந்த சூழலே புதுசா இருக்கு. ஆமா, புதுசா இருக்கு. இந்த கலர்ல இருக்கிற ஃபிஷ் தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது பிளாக் கலர்ல. ஸ்வீட் லிப்ஸ் அண்ட் டேங்க் ரெண்டுமே இருக்கு. ஓகே, இந்த பெருசா போறது எல்லாமே ஸ்வீட் லிப்ஸ். ஓகே, ஸ்வீட் லிப்ஸ் சொல்லக்கூடிய மீன் குரூப் ஆஃப் கூலிங்கா சுட்டக்கூடியது. பின்னாடி சின்ன சின்ன மீன்கள் வர்றது வந்து டேங்க் வெரைட்டிஸ். அதோட ஒரிஜினல் கலர் பாத்தீங்கன்னா தெரியும். கலர் வேறமா இருக்கு. இது எல்லாமே நாங்க பிரீட் பண்ணக்கூடிய ஃபிஷஸ். பெருக்லா கிளவுன் சொல்லி இது நம்மளோட ஓன் பிரீட் ஃபிஷஸ். நம்மளே இங்க பிரீட் பண்ணி எரிக்கக்கூடிய மீன்கள். இது வந்து கடல்ல இருக்குமா? நம்ம ஊர் கடல்ல கிடையாது, இம்போர்ட்டட். அதாவது தட் மீன்ஸ் இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் அந்த மாதிரி கடல்ல இருந்து நீங்க பிரீட் பண்றீங்க. நம்ம அதை பேரண்ட் மட்டும் எடுத்துட்டு வந்து இங்க இதை பிரீட் பண்றோம். இந்த ஃபிஷ் இந்த ரெண்டு மீன்கள் இதெல்லாம் இங்க பிரீட் ஆகக்கூடியது. இது என்ன ஃபிஷ்? கிளவுன் வெரைட்டிஸ்ல இது வந்து ஃபால்ஸ் கிளவுன் சொல்லுவோம், பெருக்லா கிளவுன் சொல்லுவோம். இது வந்து உங்களுக்கு வந்து கேரமல் ஆஸ்லாரிஸ் கிளவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, இது நம்ம கடல்ல பிடிக்கக்கூடியதுதான். இது வந்து சீபே கிளவுன் சொல்லுவோம். இதை பாத்தீங்கன்னா அந்த கார்பெட்ல உள்ள நின்று அவ்வளவு விளையாண்டு கையை உள்ள கொண்டு போறாலே எல்லாம் அதுக்குள்ள போயிடும். அது சாப்பிடாத சாப்பிடாது, கிளவுன் பீஸை மட்டும் சாப்பிடாது. அது கூட நின்று விளையாடும். இப்ப கையை உள்ள கொண்டு போனீங்கன்னா அவ்வளவு உள்ள போயிடும். ஒன்னும் பிடிக்க முடியாது. அவ்வளவு இப்ப நம்ம நம்ம கை பிடிக்காது. நம்மள அட்டாக் பண்ணுவோம்.
சோ க்ளோன் ஃபிஷ்க்குனே உள்ளதுதான் அந்த தனித்துவமான ஒரு இது. ஓகே, அவங்க அதுங்களுக்கு ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஆமா, ஆக்சுவலா அந்த க்ளோன் ஃபிஷ் உடம்புல வந்து அதை தாங்கக்கூடிய ஒரு திரவ மாதிரி இருக்கும், அது இருந்தா மட்டும்தான் அந்த கார்பெட்ல தப்பிக்க முடியும். ஓகே ஓகே ஓகே. சோ நம்ம கையை உள்ள கொண்டு போனாலே அப்போ உள்ள போய் அது இட்ஸ் லைக் அது ஒரு ஹோம் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து ஒரு ஹோம் மாதிரி நிச்சயம் நிச்சயம். ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட் இருக்கு. இது பாத்தீங்கன்னா இது வந்து ஷங்க் கிளவுன்னு சொல்லுவோம். இது இம்போர்ட்டட்ல இருக்கக்கூடிய கிளவுன் தான், பட் ஆனா இதை நம்ம பிரீட் பண்றோம். இந்த கிளவுன்ஸ் எல்லாமே நம்ம பிரீட் பண்றோம். இது டொமேட்டோ கிளவுன், டொமேட்டோ கிளவுன் இதுக்கு பேரு. இந்த பிஷ் பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு பம்பானா அப்படின்னு சொல்லுவாங்க. பம்போனா அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும், கையை உள்ள கொண்டு போனாலே வெளியே துள்ளிரும், அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும். ஸ்கூலிங்க சுத்தக்கூடிய பிஷ். இது அதோட குட்டியா இது வேற இல்ல, அதை சாப்பிடறதுக்காக அது போட்டிருக்கோம். சாப்பிடறதுக்காக சின்ன சின்ன மீன்கள் லைஃப் ஃபிஷ் தான் சாப்பிடுறோம். ஆமா, லைஃப் ஃபிஷ் சாப்பிடுறோம், லைஃப் ஃபிஷ் லைஃப் ஸ்ட்ரிம்ஸ் தான் சாப்பிடுறது. கமர்ஷியல் பார்ட் எங்களுக்கு வந்து எமர்ஜென்சிக்கு நாங்க டக்கு டக்கு மீன் மாத்திரம் வைப்போம், எங்களுக்கு தண்ணி மாத்திரும். சோ இந்த பார்ட் வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வீடுகளுக்கு வச்சுக்கிறது. இதை பாத்தீங்கன்னா எத்தனை செக்ஷன்ஸ் வச்சிருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி கீழே வந்து உழுது, டேங்க்ல இருக்க தண்ணி இந்த இடத்துல கீழே உழுது. கீழே விழுந்தோடனே இதுக்கு பேர் ஸ்கிம்மர், ஸ்கிம்மிங் பண்ணும். ஸ்கிம்மிங் பண்ணி அழுக்கு மேல கொண்டு வருது பாத்தீங்களா, இதுல உள்ள அழுக்கெல்லாம் பாருங்க நிறையா வெளியே வரும். சோ அழுக்க ஃபுல்லா இதுல மேக்சிமம் எடுத்து தென் தண்ணி வந்து அடி வழியா கீழே இப்படி மேலே ஏறும், ஏறி மேல ஃப்ளோ ஆகும் போது ஸ்பாஞ்ச், தென் சிப்ஸ், சிப்ஸ்ல ஃபில்டர் ஆகி தென் அகைன் it is going up and down. edukina oxygen molecules odaikiradhu, so odachi thirupi again chips veliya pogudhu, thirupi water flow ogudhu ange andu water naaga. aama, so ungalku paathinga appadina water flow vandu first level ah then filtration system inga anga thottu ungalku difference matha ungalku theriyum water flow clarity irukku. inno one idhula paathina idhula idhula ethra meen irukku nikkiringa or 100 fish ulla 400 meen irukku over 100 fish irukku. இதுல வந்து 400 மீன் உள்ள போடுறோம். ஆமா, சோ இந்த சின்ன டேங்க் 400 மீன் கெபாசிட்டியை தாங்குது அப்படின்னா தென் அதோட ஃப்ளோ அண்ட் அதோட சிஸ்டம் வந்து இது வந்து ஒரு லாங் டெண்டக்கல் அனிமோன். இது இது வந்து ஒரு தாமிர வெரைட்டின்னு சொல்லுவாங்க. இது இது வந்து எப்படின்னா இதுல தான் அந்த கிளவுன் ஃபிஷ் இருக்குல்ல அது வந்து இதுல தான் வந்து விளையாண்டுட்டு இருக்கும். இது வந்து எல்லா டைமும் கிடைக்காது, இது வருஷத்துல ஒரு சீசனுக்கு மட்டும்தான் வரும். ஸோ இப்போ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா இருக்குது, இது கொஞ்சம் அடிபட்டு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இதில் வரும், பட் இதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். பட் ஆனால் இதை வந்து நம்ம லோக்கலில் விற்றோம் அப்படின்னா நல்லா பெரிய லெவலில் இருக்கும். நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் சினிமாவிலே 96 படம் வந்துச்சு தெரியுமா, நம்ம விஜய் சேதுபதி நடிச்சா அப்படி இல்லை. அதில் வந்து அந்த பாட்டில் கடலுக்குள்ளே போவாங்கல்ல, கடலுக்குள்ளே போகும்போது அந்த ரெண்டு கிளவுன்ஸ் வந்து அந்த இதுக்குள்ளே விளையாண்டுட்ருக்கும், அதுதான் இது. இதில் வந்து என்னென்னா நேற்று வந்ததுனால இது எல்லாமே ஸ்ட்ரெஸ் அப்படி படுத்துருக்கு. இப்போது இந்த இந்த கார்னர் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகி நல்லா வந்தக்கூடிய மெட்டீரியல். இது நம்ம ஃப்ளோ வேணும் ஆஃப் பண்ணுற நிமிஷம். இப்போ பாருங்க உங்களுக்கு தெரியும், இது வந்து இந்த இந்த தெரியுதுல, இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிட்டு. இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, வந்த அதாவது அங்கேருந்து பிச்சு எடுத்து வந்திருப்பாங்கல்ல அதோட ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. இதை நாங்கள் வந்து அயோடின் ஒரு திரவத்தின் மூலமாக அதை போட்டு அதை வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணி நல்லா சாப்பாடு வச்சு அதுக்கப்புறம் தான் இதை வந்து சேல்ஸ் பண்ணும். சாப்பாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரான்ஸ் இருக்குல்ல, ப்ரான்ஸ் ராள்னு சொல்லலாம், நம்ம சாப்பிட்றோம்ல ராள், அதே ராளை சின்ன பீஸாக கட் பண்ணி எப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இதில் 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 இப்போ காமிங்க உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அதோட வாய் இந்த இடத்துல, இந்த வெள்ளை கலரில் தெரியுதா, இதுதான் இதோட வாய் வாய் பகுதி. இந்த வாய் பகுதியில் வந்து ப்ரான்ஸை உள்ளே வச்சுருவோம். அது எப்போ வாய் திறக்கோ அப்போ தான் அதில் வைப்போம், அதுக்கு வயிறு பசிச்சா மட்டும்தான் திறக்கும், இல்லை அப்படின்னா திறக்காது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது வாயிலாம். ஸோ அதில் வாயை திறக்கும் போது அதில் வைப்போம், அது சாப்பிட்டுருக்கும், சாப்பிட்டு நல்லா குஸ்டியாக இருக்கும், குஸ்டியாக இருக்கும். இதில் வந்து என்ன மீன் தான், எல்லா மீனும் போய் உட்காராது. இதில் க்ளவுன் ஃபிஷ்ஷு த்ரீ ஸ்பாட்னு ஒரு டாம்சல் சொல்லுவோம், அதெல்லாம் இதில் போய் உட்காரும். இது வந்து ஜஸ்ட் க்ளவுன் ஃபிஷ்ஷுக்கு ஒரு வீடு மாதிரி வச்சுக்கோங்களேன், க்ளவுன் ஃபிஷ்ஷுக்கு ஒரு வீடு மாதிரி, அந்த வீட்டில் போய் அது வாழ்கிற மாதிரி அது மாறும். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பவுடர் ப்ளூ டேங்குன்னு சொல்லுவோம், பவுடர் ப்ளூ டேங்குன்னு சொல்லுவோம். இதில் நல்லா இருக்க மீனை மட்டும்தான் நம்ம வந்து சேல்ஸுக்கு அனுப்புவோம். இந்த மீன் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டில் வரக்கூடியது, லோக்கலில் கிடையாது, இம்போர்ட்டில் மட்டும்தான் வரும். இப்போ நான் தெரியாமல் எடுத்துட்டேன்,
கையில் பார்த்தீங்கன்னா கையை வெட்டிடும். ஸோ இதோட ஹேண்ட்லிங் வந்து கரெக்டாக இருக்கணும், இல்லை அப்படின்னா கையை அறுத்துருவது. ஸோ இந்த மீன் இந்த கீழே முள் இருக்குது பார்த்தீங்களா பின்னாடி, அந்த முள் வந்து ரொம்ப மோசமான, இந்த தூக்கி திங்கி தருதா பின்னாடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கண் சரியில்லை, கண்ணில் வந்து இப்போ வலையில் பிடிக்கும் போது அடிபட்டுருக்கும், அதுக்கெல்லாம் மெடிசனில் போட்டு வச்சுருக்கோம். இதை இந்த காமிக்க பாருங்கள், இந்த இடத்துல கண் வந்து அதுக்கு சரியில்லை, இந்த கண் நல்லா இருக்குது. இதே இந்த கண்ணை பாருங்கள், கண் வந்து மங்களாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த மீனை வந்து சேர்த்தும் போட முடியாது, தனித்தனி டப்பில் தான் போடணும். இல்லை அப்படின்னா இதாயிரும். இப்போ இந்த மீன் வந்து நல்லா இருக்குது. ஸோ இந்த மீனை நாங்கள் வந்து இப்போ பேக் பண்ணிடுவோம். இது எவ்வளோ ரேட்டு? ஆனால் இது வந்து ஒரு மீன் வந்து நம்ம 2000 ரூபாய்க்கு விற்கோம்ண. இது நம்ம ஊர் கடல்ல கிடைக்காது, இது வந்து இம்போர்ட்ல மட்டும் தான் கிடைக்கும். கடல் தண்ணியில மட்டும் தான் இருக்குமா? கண்டிப்பா கடல் தண்ணி மட்டும் தான், பல தாங்கடா. சோ இது வந்து நம்ம ஊர் கடல்ல கிடைக்காது. இப்போ இந்த மீனுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு கண்ணு சரியில்லை, சோ இதே நம்ம பேக் பண்ண முடியல. இந்த ஒரு மீனை புடிச்சிட்டு இன்னொரு மீன் நம்ம பாக்கணும். நல்லா இது நல்லா இருக்கு, இந்த ரெண்டு கண்ணு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு மீனுக்கு. இத தெரிஞ்சு பாருங்க முள்ளு, இது அடிச்சதுன்னா கண்டிப்பா கைய பிடிச்சிருக்கும். மீனை வந்து ஒவ்வொரு மீனா நம்ம தனித்தனியா பிடிச்சு வச்சிருக்கோம். இதுல என்ன பண்ண போறோம்னா ஆக்சிஜன் அடைக்க போறோம். அதாவது ஒரு மீன் உயிர் வாழ்றதுக்கு வந்து கண்டிப்பா ஆக்சிஜன்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம டிபெண்ட்ஸ் அப்பான் த டிராவலிங். இப்போ இது வந்து பெங்களூர் தான் போகுது. ஸோ பெங்களூருக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸ் கவர்ல போட்டு ஆக்சிஜன்ல அடைச்சு அனுப்புவீங்க. ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சு நம்ம ஆக்சிஜன் அடைச்சிருவோம். இதில் என்ன அப்படின்னா நம்ம ஆக்சிஜன் அடைச்ச உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த செலோ டேப் இருக்குல்ல, இப்போ இதில் வந்து எப்படின்னா இந்த கவர் உங்களுக்கு இப்படி இருக்கா? இதில் வந்து என்னென்னா சின்ன மீன்கள் போடும்போது இந்த இதில் போய் இப்படி கவர் கீழே வைக்கும்போது இதில் போய் மீன் மாட்டி செத்து போயிடும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், மடக்கி செலோ டேப் பாட்டில் மாதிரி ஆகிருமா? ஆமாம், பாட்டில் மாதிரி ஆகிடும். இன்னொரு மேட்டர் என்னென்னா மெரைன் ஃபிஷை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மீன் வந்து ஒரு கவர். ஏன் இந்த கவரில் நியூஸ் பேப்பர் போடுறீங்க? நியூஸ் பேப்பர் போட வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா இந்த மீன் பக்கத்து மீனை பார்த்து பயப்படக்கூடாது. பயந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னா கவரை உடைச்சிரும், கவரை உடைச்சதுன்னா ஆக்சிஜன் நிற்காது, ஸோ மீன் செத்து போயிடும். பயம் இல்லாமல் இருக்குது. ஸோ ஒரு மீன் இன்னொரு மீனை பார்க்கக்கூடாது. அதுக்காக தான் வந்து இன்னொன்று என்னென்னா நம்ம மெரைன் ஃபிஷை பொறுத்த மட்டும் ஸ்ட்ரெஸ் ஆகும். மீன் ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா அன்வான்டாக அது உடம்புலேருந்து ஒரு மியூக்ரஸ்ன்னு சொல்லி ஒரு திரவம் வந்து அது வெளியிடும். வெளியிடும் போது அது வந்து பாய்சன் ஆக்சுவலாக, அந்த பாய்சனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மீனே வந்து அந்த பாய்சனை வெளியிட்டு அதே பாய்சன் அதே மீன் செத்து போயிடும். ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த ஒர்க்கு பண்ணுறோம். கவர் வந்து நாங்கள் மாற்றுவோம். ஒரு கவரில் எத்தனை மீன் போடுவீங்க? ஒரு மீன் ஒரு கவருக்கு ஒரே மீன் தான், கவராக இருந்தாலும் ஒரே மீன் தான், அதுக்கு மேலே வந்து மாற்ற மாட்டோம். சின்ன சின்ன மீனாக இருந்தால் சின்ன மீனாக இருந்தாலும் சரி சின்ன கவர் போடுவோம், அவ்வளோதான். மற்றபடி ஒரு மீனுக்கு ஒரு கவர் அவ்வளோதான். மற்றபடி இதில் வந்து எங்களுக்கு எங்கள் தொழிலை பொறுத்த மட்டும் குரூப்பாக வந்து மீன் அடிக்க முடியாது. குரூப்பாக அடித்தோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து போய் சேர்றதுக்குள்ளே ஒரு 10 மீன் குரூப்பாக போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு 2 மீன் செத்து போயிடும். சண்டை போட்டு ஒவ்வொரு சைஸ் ஒரு மீன் சைஸை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு இது மாதிரி. இப்போ நீங்கள் அந்த பவுடர் ப்ளூ டேங்க் தான் காமிக்க பாருங்க. ஸோ இப்போ பவுடர் ப்ளூ டேங்க் தான் இருக்குது. இந்த மீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மீன் வந்து ஒரு 5 இன்ச் இருக்கும், 5 இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி மீன் வந்து உள்ள சுற்றி வர்றதுக்கு ஏற்ற மாதிரி 8 இன்ச் கவரு போடுவோம். ஓ, மீன் தொட்டியில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுமோ? அதே மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ஏன்னா அங்கேருந்து ட்ராவல் ஆகும்போது மக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கரமாக குலுங்கும் வைக்கும் அந்த மாதிரி இஷ்யூக்கள் வரக்கூடாதுல்ல, அதனால நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி இதை பேக் பண்ணுவோம். அது தெரியாது. ஆமாம், இது அப்படியே ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாகி போகும். அங்கே போயிட்டு அவங்க ரெகுலராக அவங்க அக்குமுலேஷன் பண்ணி மீனை வந்து டேங்கில் ரிலீஸ் பண்ணுவாங்க. போடுற ரப்பர் பேண்ட் தான் இதில் மேட்ரு. அந்த காற்று உள்ள ரெண்டு கவர் எதுக்கு போடுறீங்க? ரெண்டு கவர் எதுக்குன்னா அந்த மீன்களுக்கு எல்லாம் பார்த்தீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக சும்மா வச்சதுக்கே வெட்டி ரத்தம் வந்துட்டு. ஆமாம், ஸோ கவர்லாம் தாங்க. ரெண்டு கவர் போடுற காரணம் என்னன்னா ஒரு கவர் உடஞ்சாலும் இன்னொரு கவர்ல வந்து தண்ணீர் நிற்கும், இன்னொன்று கொஞ்சம் போது ஆக்சிஜன் நிற்கும். மீன் வந்து நம்ம கணக்கு போட்ட அவர்ஸ்குள்ள கரெக்டாக போய் உயிரோட கஸ்டமர் ஏமாற மாட்டாங்க. ஏன்னா எங்க தொழில பொறுத்த மட்டும் 24 மணி நேரத்துக்குள்ள யாருக்கு போய் சேருதோ அவங்களுக்கு வந்து மீன் செத்து போச்சுன்னா அந்த மீனுக்கு ரீப்ளேஸ் பண்ண கொடுக்கணும். ஓ சரி சரி. ட்ராவலிங் பிலோ 24 hours. இதே இது ஏர் கார்கோ அனுப்பணும்னா அதுக்கு நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஒரு மீன் செத்தாலும் அந்த மீனை வந்து ஒன்று காசாக கொடுப்போம், இல்லை அப்படின்னா மீனாக கொடுப்போம். இது வரைக்கும் அனுப்பினது வந்து ஹையஸ்ட் ரேஞ்ச் ஜேர்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிசா போச்சு. ஒரிசா? ஆமாம்,
மீன்கள் இந்தியாக்குள்ள மட்டும் போகுதா இல்ல ஃபாரினுக்குமா? இல்ல, நம்ம மெரைன் ஃபிஷஸ் வந்து இந்தியாக்குள்ள மட்டும்தான், கவர்மெண்ட் வந்து இந்தியாக்குள்ள மட்டும்தான் அனுப்புறதுக்கு அலோவ் பண்ணிருக்காங்க. ஃபாரினுக்கு இன்னும் அலோவ் பண்ணல. பட் ஆனா ஃபாரின்ல இருந்து நீங்க மீன் வாங்கிக்கலாம், உங்களுக்கு லைசன்ஸ் இருந்துதான் நீங்க இது நடத்துறதுக்கு. தனியா எதுவும் லைசன்ஸ் எல்லாம் வாங்கி நடத்துறீங்களா? பக்காவா இருக்கு கிட்ட. நம்ம லோக்கல் வைல்ட் லைஃப்ல இருந்து ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி எல்லாமே எடுத்து ஐடி முதற்கொண்டு எல்லாமே பே பண்ணி லைசன்ஸ், இதுக்குன்னு தனியா வைல்ட் லைஃப் ஆக்ட்ல வந்து லைசன்ஸ் வாங்கும். அதாவது எப்படின்னா, கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க, ஒரு மீன் வளர்க்குறதுக்கு இவ்வளோ, ஒரு சின்ன மீன்னா 80 லிட்டரு, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த மீன் சைஸுக்கு 80 லிட்டர் தண்ணி வேணும்னா அதே மாதிரி இதில் தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோம். அப்படின்னா எவ்வளவு வந்து செக்கிங் இருக்கும். சரி சரி சரி. ஸோ இம்போர்ட் வந்து, இம்போர்ட் நம்ம மீன் அடிக்கிறது வந்து அதுக்கு தனி லைசன்ஸ் இருக்குது. இம்போர்ட் லைசன்ஸ் தான் நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு மீனுக்கும் எப்படி விலையை நிர்ணயிக்கிறீங்க? விலை நிர்ணயம் வந்து நம்ம எதுவும் பண்ணுறது இல்லை, மார்க்கெட்டுக்குன்னு ஆல்ரெடி ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ நமக்கு முன்னாடி உள்ளவங்களாம் நிறைய பேர் இந்த தொழிலில் இருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா, இப்போ மார்க்கெட்டில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ பவுடர் ப்ளூ டேங்க்னு இப்போ நம்ம ரெண்டு மீன் பிடிச்சோம்ல, அந்த மீனுக்கு விலை இம்போர்ட்டில் வந்துச்சுன்னா அந்த மீனோட விலை 1800 ரூபாலேருந்து 2000 ரூபா போச்சு. ஏன்னா இப்போ எல்லாமே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி போச்சு, பெட்ரோல்லேருந்து டீசல் விலையிலேருந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி போச்சு. எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு $7-8 வருது இந்தோனேஷியாவிலேருந்து எடுக்கிறதுக்கு, மீன் எடுக்கிறதுக்கு. ஸோ நான் இப்போ மீன் ஒரு $2000 எடுக்கிறேன் அப்படின்னா மீனோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் $2000 வந்துருது. அப்போ நான் வந்து 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய மீனை 2000 ரூபாய் கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷனுக்கு மாறிடும். ஸோ மீன் விலை வந்து நான் இப்போ இந்த கம்பெனிக்கு ஓனர், நான் நிர்ணயிக்கிறது தான். எனக்கு இப்போ 10 ரூபாய்க்கு வாங்குற மீனை 15 ரூபாய்க்கு என்னால் கொடுக்க முடியும்னா நான் கொடுப்பேன். இல்லை எனக்கு 15 ரூபா கட்டுப்படி ஆகாதீங்கன்னா, நாங்கள் வந்து கம்பெனி நடத்துறதுக்கு சாதாரணம் இல்லை. மீன் தொழிலை பொறுத்த மட்டும் எப்படின்னா டெய்லி தண்ணி வேணும், இந்த மீனுக்கு அடிக்கிறோம்ல கவரு, இந்த கவர் வாங்கணும், கரண்ட் பில்லு, ஸ்டாஃப் வேலை பார்க்குறாங்க, ஸ்டாஃப் சேலரி, டெய்லி இங்கேருந்து போய் மீன் எடுத்துட்டு வருதுல வெஹிக்கிள், அதுக்கு டீசல், இது போக டெய்லி மீன் ஒரு, இப்போ நம்ம இவ்வளோ பெரிய யூனிட் வச்சுருக்கோம், ஒரு நாளைக்கு நம்ம யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4500-5000 மீன் வரும். ஒரு நாளைக்கு மினிமம் 10,000 ரூபாலேருந்து 20,000 ஒரு அப்படியே கூட வாங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, நம்ம அதை வந்து அடிபட்டு வரக்கூடிய மீன்கள் இருக்குல்ல, செத்து போயிடும். இதில் நீங்கள் பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப கம்மி ஆக்சுவலாக, காலில் உள்ள ஷிஃப்ட் எடுத்து போக மீதி சாயங்காலத்தில் உள்ளது. ஸோ ஒரு நாளைக்கு மீன் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா தோராயமாக 10,000-15,000 மீன் சாகும். ஸோ இது எல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து ரேட் பண்ண முடியும். அதுக்காக ஒரே மீனில் 1000 ரூபா வைக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மீன் 10 ரூபாய்க்கு வாங்குறோமா, 15 ரூபாய்க்கு கொடுப்போம். அன்னைக்கு சுச்சுவேஷன் பேடாக இருக்கா, 17 ரூபாய்க்கு கொடுப்போம். இல்லை ரொம்ப டிமாண்ட் இருக்கா, 20 ரூபாய்க்கு கொடுப்போம். மெரைனை பொறுத்த மட்டும் என்ன, நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு வேற உலகத்தை காட்டுறோம். நீங்கள் பார்க்கவே முடியாத ஒரு உலகம், நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு உலகம். நீங்கள் சொல்லுங்களேன், நீங்கள் பேட்டி எடுக்கிறவரா கேட்குறீங்க, நீங்கள் சொல்லுங்களேன், இந்த மீன்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படியே மயில் தொகையை தண்ணிக்குள்ளே பார்த்த மாதிரி இருக்குது, கலர்ஃபுல்லாக. நானே இந்த தொழிலுக்குள்ளே வந்த காரணம் என்ன அப்படின்னா, கடவுள் இருக்காருன்னு யாராவது நம்புனீங்க அப்படின்னா எங்கள் கடையை வந்து பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும், கடவுளுடைய படைப்புகளில் சான்ஸே இல்லை. ஏன்னா ஒரு மீனில் வந்து இவ்வளோ வண்ணங்கள் கொடுக்க முடியுமா? வாழ்க்கையில் யாருமே பார்க்க முடியாத லெவலில் வண்ணங்கள். அதாவது நிறைய பேர் வந்து கேட்பாங்க, இது இப்போ நீங்கள் தாமரை ஒன்று வீடியோ எடுத்தீங்கல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்க, இது உயிரோடு இருக்கா அப்படின்னு. ஏன்னா அவங்களால யோசிக்க முடியாது. இப்போது எக்ஸாம்பிள் ரொம்ப பெரிய லெவலில் போத்தேன், ஸ்டார் ஃபிஷ்ஷை எடுத்துக்கோங்களேன், நாங்கள் எடுத்து கையில் கொடுப்போம், இது உண்மையிலே உயிரோடு தான் இருக்கா, அவங்களால நம்ப முடியாது. ஏன்னா ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயத்தை நாங்கள் இங்கே வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதனால இது வீட்டில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் செலவாகும். ஆனால் நீங்கள் நண்டீர் மீன் வளர்க்குறதோட இந்த மீனுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி. நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் இப்போ நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரீங்க, மீன் வாங்கிட்டு வந்த 2 நாளில் செத்து போயிடும். ஏன்னா நீங்கள் கரெக்டாக பராமரிக்க மாட்டீங்க, கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அடுத்த 10 நாளில் அடுத்த 2 மீன் வாங்குவீங்க 100 ரூபாய்க்கு. ஸோ உங்களோட காசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்கும். பட் நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் எப்படி பண்ணுவோம், முதல்ல நீங்கள் ஒரு 20,000 கொடுங்க, 20,000க்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணுவோம், நாங்கள் இந்த சைஸ் தொட்டி இந்த மீன் தான் போட முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 35,000 ரூபாய் எங்களுக்கு வந்து மினிமம் ஒரு தொட்டி வைக்கிறதுக்கு நாங்கள் சார்ஜ் பண்ணுறது 35,000. 2 அடி தொட்டி பண்ணுறோம், 2 அடி தொட்டியில் 5 மீன் தான் போட முடியும். ஏன்னா அந்தளவுக்கு தான் அதில் தண்ணி இருக்கும், அந்தளவுக்கு தான் அதுக்கு சுவாசிக்கிறதுக்கான தன்மை இருக்கும், அதுக்கு அதுக்கு ஒரு வீடு இருக்குது, அதை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும்ல, அதை தான் பண்ண முடியும். ஸோ அந்த 5 மீனை வச்சு நீங்கள் பராமரிச்சிங்கன்னா மினிமம் வி கேன் கிவ் கேரண்டி ஆஃப் 3-5 வருஷம் வரைக்கும் உங்கள்கிட்ட அந்த மீன் உயிரோடு இருக்கும். ஆனால் வித்தவுட் அவர் நாலேஜ், எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஆசையில், ஏன்னா கஸ்டமர்ஸ் பண்ணுற பெரிய தப்பு இதெல்லாம்,
என்னன்னா நான் ஒரு மூணு மீன் ஐயா இதுதான் போடணும் அப்படின்னு இருப்பேன். அவங்க ஒரு இடத்துக்கு போவாங்க, அங்க ஒரு கடையில பாப்பாங்க, நல்லா இருக்கு அப்படின்னு வாங்கிட்டு வந்து விட்டுருவாங்க. அந்த மீனுக்கும் அவங்க வச்சிருக்க மீனுக்கும் செட் ஆகாது, சண்டை போட்டுரும். ஸோ மீனோட கேரக்டர் வந்து, இப்போ நானே வந்து இந்த தொழில் இவ்வளோ பெருசாக பண்ணுறதுக்கு 12 வருஷம் டைம் எடுத்துருக்கு. பல லட்சங்கள் நஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு நான் அவங்களுக்கு வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து நிற்கிறோம். அந்த ஆக்சுவலாக உலகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அழகு எப்பவும் ஆபத்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அழகை வந்து மெயின்டைன் பண்ணுறது தானங்க. ஸோ நாங்கள் அந்த அழகை ரொம்ப மெயின்டைன் பண்ணுறோம். இது ஒரு அபரிவிதமான ரசனை, இது ஒரு அபரிவிதமான நேசிப்பு, ஒரு அபரிவிதமான தியாகம். அப்போதான் இதெல்லாம் பண்ண முடியும். கண்டிப்பா, அதாவது இப்போ தியாகங்கிறதுனா நீங்க சாதாரண நினைக்க மாதிரி கிடையாது. எல்லாரும் எங்க வீட்டில் கூட சொல்லுவாங்க, நீ தொழில் தானே பண்ற, ஒரு நல்லது கெட்டதுக்கு வரமாட்டேங்க அப்படிம்பாங்க. வேலை பார்க்கறவங்களுக்கு கூட கம்பெனில லீவ் கிடைக்கும், எங்களுக்கு ஒரு நாள் லீவ் வர முடியாது. சாப்பாடு போடணும் மீன்களுக்கு. மதிய சாப்பாடுலாம் நாங்கள் சாப்பிட்றதுக்கே வந்து சாயங்காலம் 9 மணி ஆயிரும். நைட்டு வடிவேல் சொன்ன மாதிரி தான், நைட்டு சாப்பாடுங்க விடிஞ்சிரும் அப்படிங்கிற லைஃப் தான் எங்கள் லைஃப். ஸோ பட் ஆனால் என்னென்னா, இது அப்படியே கூட நின்று ஒவ்வொரு மீனையும் பார்த்து இது எப்படி இருக்குது, இது கரெக்டாக வருமா தேவை. ஏன்னா ஒரு லெவல் வரைக்கும் நீங்கள் வந்து இது அழகுன்னு பார்க்கலாம், பட் நான் இதை தொழிலாக பண்ணிகிட்ருக்கேன். தொழில்னு பண்ணும்போது இது வந்து காசு சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு மீன் செத்தாலும் எனக்கு 200 ரூபா நஷ்டம். ஸோ அந்த 200 ரூபா நஷ்டத்தை எப்படி மீட்டலாம்? இந்த தொழிலில் இது வரைக்கும் பெருசாக லாபம் ஒன்றும் நாங்கள் எடுக்கலை, ஆனால் லாபம் வரும் என்ற நம்பிக்கையில் தொழில. பல பேர் சந்தோஷப்படுத்துற விஷயத்த செய்யும் போது அதுவும் ஒரு பெருமைகள். காலத்தை வந்து நம்ம ஒரு பொன்னான நேரமா ஆக்க முயற்சி பண்ணும் போது நாம சந்தோஷப்பட்டா அந்த நேரம் முழுவதும் பொன்னானதுதான். அதாவது மீதி எல்லாத்துக்கும் ஃப்ரீ டைம், எங்களுக்கு ஃபுல் டைம், அவ்வளவுதான். கண்டிப்பா.